धैर्यमा அந்த மருதமல முருகன் உங்க மனக்குறைய தீக்காவ போக மாட்டான் முதலாளி. இதயம் ரொம்ப பலகீனமா இருக்கு. இப்போ உங்களுக்கு வேண்டியது மருந்தல்ல, மன அமைதி. அதிகம் கவலைப்படுறது இந்த நிலையில ரொம்ப ஆபத்து. அதிர்ச்சி அடையாமலும் உணர்ச்சி வசப்படாமலும் இல்லன்னா அவரை காப்பாற்ற முடியாம. டாக்டர் சொன்னதை கேட்டீங்களா? சின்ன முதலாளி நிச்சயமா வந்துருவாரு. அது வரைக்கும் தயவு செய்து அமைதியா இருங்களேன். சின்ன முதலாளி வந்து சார், சின்ன முதலாளி வந்து ராஜு வந்துட்டாரா? என் செல்வம் வந்துட்டாரா? அப்பா ராஜு, ராஜு
போத்தியம் கண்ணீரை துடைச்சிட்டு இருப்பா. நான் தான் கூட்டி வந்தேன் உங்களை விட்டு பிரிஞ்ச பிறகு. இந்த கொள்ள வந்த சிறுத்தைக்கிட்ட இருந்து இந்த யானை தான் காப்பாத்துச்சு. நான் உயிரோட திரும்ப வரது காரணமே இந்த யானைங்கதான்ப்பா. ராஜு நீ சொல்றபடி இதுங்க வெறும் யானைகள் இல்லப்பா. நான் வணங்குற தெய்வம் கணேஷ பெருமா என் வேண்டுகோளுக்கு இறங்கி இந்த உருவத்துல வந்து உன்னை காப்பாத்தி இருக்குது. விநாயக பெருமானே என் வேண்டுதலை வந்துட்டாரு. அவர் காலத்துட்டு நான் கும்பிடணும். ராஜு எனக்கு பிறகு உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் இதுகளை கைவிட்டுறாது. அப்படி சொல்றீங்க ராஜு. இன்னுமே உயிரோட இருக்க மாட்டேன். அம்மாவும் இல்லை நீங்களும் போயிட்டாங்க. யாரை பார்த்தாலே அப்பா அப்பா ராஜு பார்த்தாலே ராஜு உனக்கு இன்னுமே இந்த யானைங்க தான்ப்பா. இந்த யானைங்க தான்
யார் இது? ஆமா நீதான் பண்ணப்பட்ட பேசிட்டு வா. கங்கா மீனா சோமோ வாங்க. அப்படி மரியாதையா போகிறியா? இல்ல தோலை உரித்து மத்தவா கட்டிடுவேன். எங்க உங்களுக்கு மாயமந்திரம் ஏதாவது தெரியுமா? என்ன பார்த்தா பூசாரி மாதிரி இருக்கு. இல்ல நீங்க சொன்ன உடனே அந்த யானை பூனை மாதிரி போயிட்டு கேக்குறேன். அது நான் தான் முருகன். அது நடந்து விட்டால் இங்கு யானைகள் யாரையும் தொடமாட்டார். உண்மைதாங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நான் போயிட்டேன். வாங்க வாங்க. பெரிய ஆபத்தா முடிச்சிருக்கோம். ஆமா நீங்க யாரு? எங்க பாப்பா எப்படி தெரியுது? வீரத்தை பார்த்தா வேட்டைக்காரனாட்டம் தெரியுது, கடமை உணர்ச்சியை பார்த்தா காவல்காரனாட்டம் தெரியுது. ஆமா உங்க பேரு? சுருக்கமா சொன்னா ராஜு, விளக்கமா சொன்னா ராஜகுமார். நீ எப்படி வேணாலும் கூப்பிடலாம். உன் பேரு? சுருக்கமா சொன்னா விஜய், விளக்கமா சொன்னா விஜயா. நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடலாம். அப்படி போடு. ஆமா உங்க ஊரு? இதே ஊரு. வீட்டுக்கு உடனே பிள்ளை அப்பா அம்மா கிடையாது, அட்ரஸ் உண்டு. உங்க ஊரு? மெட்ராஸ். எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு. சீசனுக்காக இங்க வந்திருக்கோம். பாருங்க போயிட்டு வாங்க. ஆமா அடுத்த சீசனுக்கு வருவீங்க? கண்டிப்பா கண்டிப்பா வருமே. இயற்கை காட்சிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். யானையை கூட பிடிக்குமே. யானையை கூட போவியா? நடிப்பு ரொம்ப பிரமாதம். தீந்து போச்சு போல் இருக்கே.
அம்மா பெட்ரோல் இல்லையா? வாய் மூடுங்க. பழகின யானைகளை வச்சுக்கிட்டு பருவ பெண்களை பயமுறுத்தி உதவி பண்ற சாக்குல உபதிரம் கொடுக்கிற ஆள் தானே நீங்க? இந்தாமா சொல்றேன் கேளுமா, என்ன பத்தி தப்பா நினைச்சீங்க. இங்க இருந்து பெட்ரோல் பங்கு 2 மைல் போகணும். அதனால கேக்குறேன், உதவி தேவையா? ஆள பாரு, உங்க உதவி எனக்கு தூசிக்கு சமானம். உன் உடம்பு அப்படி தூசியா? உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு இஷ்டம் இல்ல. ஏமா நான் பொறுப்போட பேசுறேன், நீ வெறுப்போட பேசுறியே. வேண்டாம் வேண்டாம் தோழர்களே, இது அனுபவப்பட வேண்டிய கேஸ். நாம போவோம். வா வா வா. ஒரு பெண்ணை தனிமையில விட்டுட்டு போறது ஆண்மையா? ஆமா கஷ்டப்பட்டு வேட்டமாக வேட்டதா பெண்மையா? கஷ்டம் அரகையில பெட்ரோல் இல்லாம போனதுனால அறிவுரை எல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. ஏமாரி இந்த கஷ்டத்தை போல மனிதனுக்கு படிப்பை சொல்லி கொடுக்க வாத்தியா ஒருத்தரும் கிடையாது. உன் நிலைமையில நீ இறங்கி வர வேண்டாம். ஏன் நான் என்ன நான் இறங்கி வரல? நான் பேசுனதெல்லாம் தப்புதான். போதும் கோபம் சொல்லாவே நம்ம கதை செய்வோமா? இங்க இருந்து நீங்க தர வேண்டாம். உட்காருங்க.
வெள்ளமேடு பார்த்து போகணும், பத்திரமா பொண்ணை கொண்டு கேட்கணும், கள்ளுக்காரும் பரிசை வாங்கணும், அப்புறம்தான் வேற ஒண்ணு கேட்கணும், பள்ளம் மேடு பார்த்து போகணும், பத்திரமா பொண்ணை கொண்டு கேட்கணும், பள்ளிக்காரும் பரிசை வாங்கணும், அப்புறம்தான் வேற ஒண்ணு கேட்கணும். எது புரியுதா? உனக்கு தெரியும் அதுக்கு புரியும், உள்ளுக்குள்ளே நினைச்சு சிரிக்குது. ஆகட்டண்டா தம்பி ராஜா நடராஜா, மெதுவா சொல்லையா பதமா செல்லையா. ஆகட்டண்டா தம்பி ராஜா நடராஜா. உங்க உயர்ந்த உள்ளத்தை புரிஞ்சுக்காம நான் ஏதோ பேசிட்டேன், அப்படி இருந்தும் பொறுப்போட கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி எனக்கு இல்ல. வாங்க, இதோ இந்த தோழர்களுக்கு தான். ஆமா ஆமா, உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. இவங்கதான் மிஸ்டர் ராமலிங்கம், பெரிய எஸ்டேட் ஓனர், எனக்கு கிளப்ல அறிமுகமானாங்க. இதுதான் என் மக விஜயா. வணக்கம். வணக்கம் விஜயா. இவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்கிறாங்க. இப்ப மகனுக்கு கல்யாணம் நடக்க போதா? மகனுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை நடத்திட வேண்டியதான். ஆமாமா, காலாகாலத்துக்கு முடிச்சிட வேண்டியதானே. முகூர்த்தத்துக்கு நீங்கள்லாம் முன்னாடியே வந்துடும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இனிமேல் உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, நம்ம வீட்டு கல்யாணம். அப்போ நான் வர்றேன். சரிங்க, வரேம்மா. மிஸ்டர் தர்மலிங்கம், முகூர்த்தத்துக்கு முதல்ல நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க. என்னம்மா, 10 வருஷமா நம்ம வீட்டுல தோட்ட வேலை பாக்குறான் சுப்பா. அவனோட பொண்ணு கல்யாணத்துக்கு உங்களை கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டான், நீங்க சாக்கு போக சொல்லி போகாம இருந்துட்டீங்க. இப்ப ஒரு திடீர் சிநேகிதம், இதுக்கு மட்டும் இப்படி பறக்குறீங்களே, உங்க கொள்கையே எனக்கு பிடிக்கலப்பா. அட பைத்தியமே சுப்ப, நம்ம வீட்டு தோட்டக்காரமா? மிஸ்டர் ராமலிங்கம் பல தோட்டங்களுக்கு சொந்தக்காரரு. அப்பா, செல்வமும் தரித்திரமும் அவனவன் தலையெழுத்து பொறுத்த விஷயம், அதை வச்சுக்கிட்டு மனுஷனை வேறுபடுத்தி பேசுறது கொடுமை அப்பா. விஜயா, ராமலிங்கம் பெரிய செல்வந்தன், நாளைக்கே நம்ம வியாபாரத்துல பார்த்தராகலாம். ஏ சம்பந்தியா கூட வர்றான். அவங்க அன்பு நமக்கு தேவை. அது மட்டுமல்ல, அந்தஸ்துல நம்ம விட ரொம்ப ரொம்ப உயர்ந்தவன். அந்தஸ்து 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 வியாதி என்னைக்கு தான் உங்களை விட்டு போகுமோ? விஜயா, உனக்கு ஒண்ணு தெரியாது, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க, நான் கிளப் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உனக்கு தெரியும் அதுக்கு புரியும், உள்ளுக்குள்ளே நினைச்சு சிரிக்குது. ராமு, கால்பந்து ஆட போன இடத்துல பூப்பந்து மாதிரி ஒரு பொண்ணை சந்திக்க முடியும் செஞ்சியே. ஏய், பெரிய ஆள்டா நீ. நீ கண்ணு அடிக்கிறியா? ஆசை நிறைவேணும்னா வள்ளி திருமணத்துல ஆறுமுகனுக்கு அவங்க அண்ணன் உதவி செய்யாம பாரு. அது மாதிரி நீ தான் எனக்கு உதவி செய்யணும். சரியா? ஆஹா,
ராஜஸ்வா சைக்கியம் சைக்கியம் நல்லா இருக்கேன். சேச்சி வாங்க. தந்து பிள்ளையே வணக்கம் வருது வணக்கம் வருது. ஓஹோ நீங்க முன்னால வந்துட்டீங்க வணக்கம் பின்னால வருதோ? ஆமா நீங்க வழக்கமா விடிய காலையில் தான் வாசல்ல வந்து நிப்பீங்க, இன்னைக்கு வழக்கு வச்சு வந்திருக்கீங்களே என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, ராஜஸ்வாக்கும் பாக்கணும்னு நினைச்சா பிறந்தோ வந்தான். தம்பி உங்களை பாக்கணும்னு மறுபடியும் பிறந்து வந்திருக்கிறார். சேஜி எனக்கு எல்லாம் தெரியும். என் வியாபாரத்துக்காக நான் உங்கள்கிட்ட வாங்கின கடன் முதலும் வட்டியுமா சேர்ந்து 660,000 ரூபாய். நான் திருப்பி தர வேண்டிய கேடு இன்னும் ஒரு வாரம் இருக்குதுன்னு ஞாபகப்படுத்த வந்திருக்கீங்க இல்ல? என்ன ஞாபகப்படுத்தி? ராஜு சாப்பிட்டு கண்கோ பிள்ளைய நினைச்ச ஏயா சேட்டு, நீ வேணும்னா தம்பிய காக்கா புடி, அதுக்கு என் வயிற்றுலயா அடிக்கணும்? சேஜி சரக்கெல்லாம் கப்பல் ஏறி புறப்பட்டாச்சு, ஒரு வாரத்துக்குள்ள பணம் வந்துடும். பணம் வந்ததும் நானே உங்க வீட்டுக்கு வந்து திருப்பி கொடுத்துறேன். பாவம் நீங்க இங்க அதுக்காக வர வேண்டாம். என்ன நாண்யம் என்ன நாண்யம்! ஆமா கொடுக்கிறவங்களும் வாங்குறவங்களும் என்னைக்குமே நாணயத்தை மறக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் காசுக்கே நாணயம்னு பேர் வச்சிருக்காங்க. நீங்க சரியா சொன்னாங்க சரியா சொன்னாங்க. ராஜு நம்ம வர்றோம். நமஸ்தே. ராஜு சாப் ராஜு சாப் ராஜு சாப் என்ன ஆனே ஓட்ட பந்து நடக்க போறான் நம்ம கேள்விப்பட்டா நம்ம ஓட போறான். சேஜி நம்ம ஓட போறான்ல நம்ம யானை ஓட போறான். தாய்மார்களே பெரியோர்களே, ஆதிவாசிகளுடைய குழந்தைகளின் கல்வி நிதிக்காக நடத்தப்படும் இவ்விழாவுக்கு தலைமை தாங்கும் மதிப்புக்குரிய தர்மலிங்கம் அவர்களே, வெற்றி பெற்றோருக்கு பரிசளிக்க வீட்டிருக்கும் விஜயா அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். ராமு எப்படியும் நீதான் வெற்றி பெறணும். நிச்சயமா வெற்றி நமக்குத்தான். இப்போது பந்தயம் ஆரம்பமாக போகிறது. நீங்க என் பேர் வேலு. ஒரு சின்ன மிருகப்பண்ணை வச்சு நடத்திட்டு இருக்கேன். அந்த மிருகங்களை வாடகை கொடுக்கறது மூலமா தான் என் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. அப்படியா? மறுபடியும் சந்திப்போம்.
நாளைக்கு வர தெரியுமா? நாளைக்கு சொல்லலப்பா, கார்ல பெட்ரோல் இல்லாம போனப்போ யானைகளை வச்சு. ஓஹோ, அவரு தானா இவரு? ஆமாப்பா, இவரு தான் எங்க அப்பா. ஓ வணக்கம், கங்கராச்சுலேஷன். வெற்றிக்கு பரிசு வெள்ளி கோப்பை, தோல்விக்கு பரிசு. என்னங்க அவசரப்பட்டு யானையை கொல்லிட்டீங்க? முட்டாள், ராஜுனுடைய யானையை விலைக்கு வாங்கி இதுதான் பந்தயத்துல ஜெயிச்சு யானை விளம்பரப்படுத்தினா ஆணும் பெண்ணு ஆயிரக்கணக்கில் கூடுவாங்க. அதை பார்க்க நமக்கு ஆஸ்தியும் குவியும். நல்ல யோசனை, நடக்குங்களா? பொறுத்திருந்து பாரு. நீங்க செய்ய போற ஒரு சின்ன வேலை. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணு புரியுது. உங்க முதலாளி கிட்ட இருக்கிற யானை ராமுவே நீங்க எனக்கு எப்படி வாங்கி கொடுக்கணும். விலையை பத்தி எனக்கு கவலை இல்ல. அதுக்காக இந்த பணம் எனக்கு எதுக்குங்க? நான் உங்களுக்கு கொடுக்கற கமிஷன். கமிஷன் இல்லைங்க, இது என் கடமை உணர்ச்சியை கொல்ல வந்திருக்கிற கமிஷன். லஞ்சம் வாங்கலன்னா உங்க பஞ்சம் தீராது. பஞ்சத்துக்கு காரணமே லஞ்சம் தானே? அட என்னையா புரியாம பேசிக்கிட்டு வாங்க. ஐயாவுடைய கையை அள்ளி கொடுக்கிற கை. போடா பைத்தியக்காரா, அள்ளி அள்ளி கொடுக்கிற இடத்துல இருந்து தான்டா நானே வர்றேன். இவன் என்னடா அட்ரஸையே மாத்திரம் அனாவசியமா பேசாத. முடிவா என்ன சொல்றேன்? என்னென்னமோ சொல்லணும்னு தான் தோணுது, முடியல. அதனால சிம்பிளா வெரி குட் ஐடியா. என்னதா அப்படின்னா கண்டிப்பா வந்துருவீங்களா? கொய்யா பழம் திங்கிறதுக்கு கூலியா வேணும். இவர் நாளைக்கு இந்த ஐயா தொட்டு முளைக்கிட்டு வந்து பொண்ணு கேட்க போறேன். சரிதானே? அப்ப நான் வரேன். ஓ I say.
அப்படி ஒரு போடு போடு அவ்வளவுதான் சொல்லுவாரு. என்ன முடியாது சொன்னா அவதான் ரைட் அண்ட் லெப்ட் மாத்தி கொடுத்த அவதான் சாயந்தரம் தான் உடனே பந்தக்கால் நிட்டுவாரு. ஆமா பாரு ஹாய் ஹாய் எப்படி இந்த இதை பார்த்த மயங்கல நான் எப்படி ஐயோ கந்து போச்சு போட்டுக்க அது அது ஏய் நீ ரொம்ப லக்கி செலவடா மங்க உண்டாகட்டும் வெற்றியோடு திரும்பிவா. எப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல தம்பி, இது அங்கமா இல்ல தங்கமான்னு பாக்குறேன். நல்ல வேலை படியில நிறுத்தி வச்சு பாக்குறீங்க, படிக்கல் போட்டு நிறுத்தி பாக்குறீங்க. தம்பி, உங்க மன்மத தோட்டத்தை பார்த்த உடனே எனக்கு என்னுடைய பழைய கால மைனர் நினைப்பு வந்துருச்சு. அப்பெல்லாம் எனக்கு எவ்வளவு பவர் தெரியுமா? 1000 மாசம் இருக்குமா? போங்க தம்பி, கிண்டல் பண்ணாதீங்க. உடம்பாவா இருந்தது உருக்கு மாதிரி. அந்த உடம்பு இப்ப இருந்திருந்தது யானைய வேலை பேச வந்தானே அவனை முறுக்கு மாறி நொறுக்கி இருப்பேன். ராம வேலை பேச வந்தது அவன் தான் தம்பி. உங்ககிட்ட யானை ரேஸ்ல தோத்து போயிட்டான அந்த கொம்ப நீ என்ன சொன்னீங்க? உனக்கு நல்ல நேரம்டா எங்கிட்ட கேட்ட. இதே என் தம்பிய பார்த்து கேட்டிருந்த பொடி பொடி ஆக்கி பொட்டலம் கட்டி மெட்ராஸுக்கு பார்சல் பண்ணிருப்பாருன்னு சொன்ன. இப்ப ஏன் சேர்த்தீங்க தம்பி? என்னடா இப்படி இவன் சொல்றானேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க அலங்காரங்கள் எல்லாம் பாக்குறப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு வீட்டுல செவிரேறி குதிக்க போறா போல தோணுது. அப்படியே தோணுது? ஆமா தம்பி, சிந்தாமணியை தேடி போன பில்வ மங்கள் கிளை சுட்டுது உங்க முகத்துல. அனுபவிச்சேன், எங்கிட்ட ஒழிக்காம சொல்லுங்க, தப்பு தண்டால மாட்டிக்காதீங்க தம்பி. சேல சம்ம